நண்பர்கள் இந்த இரவினை பகல் போல் ஜொலிக்க வைத்த ஒளி மற்றும் ஒளி கலைஞர் அனைவர்களையும் இருக்கிறோம் குப்பி வருக வருக என வரவேற்கிறோம். நீ மாலை வணக்கம். இங்க நிறைய பேரும் வள்ளி கும்மியானது என்று எட்டுக்கும் கலைச்செல்வங்கள் யாரும் கொண்டு நீ சேர்த்தேன் என்ற பாரதியோட வயிறு வகைகள் கேட்ட நம்ம பகுதியில கிராமிய கலைகளை தொடர்ந்து எதை வளர்த்து வர்றாங்க அந்த அடிப்படையில இங்கு நடைபெற வள்ளி கும்மியுமே மிகச்சிறப்பாக நடைபெற வணிக ஊராட்சி மன்றத்தின் சார்பாக வாழ்த்து விடுகிறேன். நன்றி உள்ள சங்கமம் கலைக்குழுவின் கௌரவ ஆலோசகர் ஆலி மாவட்ட ஆளுநர் டாக்டர் ஜி மயில்சாமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. திரு வேலுச்சாமி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. ரத்தினசாமி மற்றும் முத்துக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு திரு சதீஷ்குமார் அவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். துணை ஆசிரியர் திரு முத்துக்குமார் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் திரு வேலுச்சாமி அவர்கள் மரியாதை செய்கிறார். யூனியன் வைஸ் சேர்மன் அவர்கள் திரு மோகன்குமார் அவர்கள் மரியாதை செலுத்துகின்றனர். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சி நடராஜன் அவர்களுக்கு பால்ராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கின்றனர். மங்கை வள்ளிக்கும்மியின் துணை ஆசிரியர் திருமதி கலாவதி துணை ஆசிரியர் கலாவதிக்கு திருமதி சாந்தி அவர்கள் கலைக்குழுவின் துணை ஆசிரியர் ரேவதி அவர்களுக்கு ஊராட்சி மன்றத்தினர் திரு தேவி அவர்கள் மரியாதை செல்கிறார். உறுப்பினர் திரு சிவகுமார் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். திரு சீனிவாசன் அவர்கள் முன்னாடி போட்டி மரியாதை செலுத்துகின்றனர். உறவுகள் அறக்கட்டளையின் செயலாளர் திரு கனக சபாபதி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற உறுப்பினர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களுக்கு கனியூர் திரு செல்வகுமார் அவர்களுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். தேவி சட்டிலா மரியாதை செலுத்துகிறார். ஊராட்சி மன்ற தலைவர் திரு வேலுச்சாமி அவர்கள் மரியாதை. நமது தமிழ் கடவுளாம் உலக பெருமாளுக்கு பூஜை ஆரம்பித்து நமது மண்ணை வெளிக்குடைய கலைஞர் பழமையான கலையாட்டம் ஆரம்பமாகிறது. பூஜை
நாங்கள் ஆடுவோம் நாடா நீடா
மழையின் காரணமாக ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மீண்டும் தொடரும் என்று ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, அப்புறம் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்க இப்போ இங்க நடன கலைஞர் அத்தனை பேரையும் அறிமுகப்படுத்துவதில் விழா குழுவின் சார்பாக பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். செல்வி கிருத்தி பெருமாள் சாமி, செல்வி அனுஸ்ரீ நவீன்குமார், செல்வி தன்விகா முருகானந்தம், செல்வி ஸ்ரீ அக்ஷயா ஜெயபிரகாஷ், செல்வி தருணிகா பாலு மகேஷ், செல்வி விஜயமாலா செந்தில்குமார், செல்வி சுதர்ஷனா சீனிவாசன், செல்வி அனுஷியா செந்தில் முருகன், செல்வி சிவதர்ஷினி மனோகரன், செல்வி தர்ஷனா சீனிவாசன், செல்வி மோகனப்பிரியா பெரியசாமி, செல்வி நிவேதா ராஜேஸ்வரி, பவித்ரா தங்கவேல், திருமதி சாந்தி மனோகரன், திருமதி ரேணுகாதேவி மோகன்குமார், திருமதி சுதா ராஜா, திருமதி சித்ரா கணேசன், திருமதி பொன்மொழி தங்கவேல், திருமதி சித்ரா தனிகாச்சலம், திருமதி ரங்கநாயகி பிரபாகரன், திருமதி அபிநயா நவீன்குமார், திருமதி லோகேஸ்வரி பாலு மகேஷ், திருமதி சாந்தி முத்துக்கருப்பன், திருமதி கலைச்செல்வி மாதேஸ்வரன், திருமதி சிவகாமி முருகானந்தம், திருமதி நித்யா ராஜா, திருமதி தேவி ரவிக்குமார், திருமதி செல்வராணி செந்தில் முருகன், திருமதி மன்மதா தீனதயாளன், திருமதி முச்சுலக்ஷ்மி பாலாமணி, திருமதி பூங்கொடி தங்கவேல், திருமதி தங்கமணி சின்னையன், திருமதி ஜோதிமணி சென்னியப்பன், திருமதி தங்கமணி ரவி, திருமதி ரேணுகாதேவி கோபால்சாமி, செல்வன் கார்த்திகேயன் பாலு மகேஷ், செல்வன் பவேஷ் பால்ராஜ், செல்வன் லோகித் பால்ராஜ், செல்வன் கபிலன் ரவி, செல்வன் பிரணேஷ் தங்கவேல், செல்வன் கிஷோர் விக்னேஷ் தங்கவேல், செல்வன் ரேவன் சென்னியப்பன், செல்வன் ரவிச்சந்திரன் பழனிசாமி, செல்வன் ராஜேஷ்குமார் முத்துச்சாமி, திரு மோகன்குமார் பழனிசாமி, திரு சதீஷ்குமார் கிருஷ்ணன், திரு பழனிவேல் கோவிந்தசாமி, திரு கணேசன் ஆறுமுகம், திரு ராஜா பெரியசாமி, திரு மனோகரன் சாமியப்பன், திரு பாலசுப்ரமணியம் ஐயாசாமி, திரு பாலாமணி முத்துச்சாமி. நடன கலைஞர் அத்தனை பேருக்கும் கரகோஷம் எழுப்பி உற்சாகம் அளியுங்கள். தமிழர் பண்பாட்டின் ஓர் அங்கமான கிராம பெண் தெய்வங்களுடன் பெண்களுடனும் தொடர்புடைய இன்றும் மரபு மாறாமல் கடைபிடிக்கப்பட்டு வரும் வழிபாட்டு சடங்கை முளைப்பாரி வளர்த்தலாகும். முதல் நாளில் முத்து போன்று முளை வந்த விதைகள் எட்டாம் நாள் சூரிய ஒளி தேடி நீண்டு வளர்ந்து அழகாக இங்கே காட்சி அளிக்கின்றது. ஒன்னாம் நாள் ஓட்டு முளை ஓங்கி வளர்வதை பாருங்கடி, இரண்டாம் நாள் இரட்டை முளை இணைந்து வளர்வதை பாருங்கடி, மூன்றாம் நாள் மொட்டு முளை முளைத்து வளர்வதை பாருங்கடி. முத்து முத்தாய் மழை பொழிய முளை எடுக்க வாரீகளா, முத்தான பெண்டுகளா முளை வளர கும்மி கொட்டி ஆடுங்கடி என்னும் முளப்பாரி வரிகளை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றோம். இம்மை வாழ்வில் தீமை வராமல் மென்மேலும் செழுமை ஓங்குவதற்காக செய்யப்படும் முளைப்பாரி ஆறுமுகவேந்தனின் அழகினை கூட்டும் வண்ணம் அமைக்கப்பட்டு காட்சி அளிப்பதனை காண இரு கண்கள் போதவில்லை என்றே கூறலாம். பண்பாட்டினை பறைசாற்றும் விதமாக இங்கே முளைப்பாரி அமைத்த அத்துணை பெண்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஊரின் சிறப்பம்சங்கள் சிலவற்றினை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா என்ற பாடலின் வரிகளுக்கேற்ப ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சொந்த ஊரானது மகிழ்ச்சியான ஒன்றாகவே அமைந்திருக்கின்றது. எங்கள் ஊரின் அழகை பற்றி கூறினால் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். சிறப்புகள் நிறைந்துள்ள எங்கள் ஊரில் வாழ்வதனால் நாங்களும் பாக்கியசாலிகள்தான். அழகிய கோவை மாநகரில் ஓர் ஆலமரத்தில் வசிக்கும் பல கூட்டு பறவைகள் குடும்பமாய் இங்கே வாழ்ந்து வரும் சிறப்பினை கொண்டுள்ளது எங்கள் ஊர். பல தரப்பட்ட உழைக்கும் வர்க்கங்களை ஒன்றாய் தன்னுள் உள்ளடக்கி வைத்திருக்கும் கனியூரின் அழகினை சொல்ல வார்த்தைகள்தான் போதவில்லை. மேலும் கனியூர் மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்கள் கொண்டாடும் எங்கள் மூப்பன் பிள்ளையார் குடிகொண்டிருக்கும் சிறப்பினையும் எங்கள் ஊரே கொண்டுள்ளது. மலை சோறு செய்து அவரின் சன்னதியில் உண்ணும் போதே மழை வரும் என்பதோ மூத்தோர் சொல். வினை தீர்க்கும் விநாயக பெருமானின் பூரண நல்லாசி பெற்று 33 கோடி தேவர்களுக்கும் முதல்வனான ஆனை முகத்தோனின் அருளும் பெற்று அம்மையப்பனே அகிலம் என்று உலகிற்கு உணர்த்திய உன்னதனின் துணையோடு இவ்விழா இனிதே தொடங்குகிறது. மேலும் கிராமிய கலைகள் குறித்து சில தகவல்களை தங்களோடு பகிர்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஒரு நாட்டின் கலை மற்றும் கலாச்சாரம்
அச்சமூகத்தினை பிரதிபலிக்கும் சிறந்த கருவியாகும். கலை என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமன்றி தகவல் ஊடகமாகவும் கலாச்சார பாலமாகவும் திகழ்கின்றது. கலை என்பது மன உணர்வுகளின் வெளிப்பாடு. குறிப்பாக நாட்டுப்புற கலைகள் நமது மண்ணோடு நம்மோடு தொடர்புடையவை. நமது பாரம்பரியத்தையும் அடியாழத்து வேர்களையும் பிரதிபலிப்பவை. கலை சமூக வளர்ச்சிக்கும் மன எழுச்சிக்கும் சிறந்த கருவி. நமது முன்னோர்களின் நம்பிக்கைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் ஆகியவற்றை நாட்டுப்புற கலைகள் மூலம் அறிய முடிகிறது. இக்கலைகளே சமுதாயத்தின் ஆவணமாகவும் திகழ்கின்றன. இக்கிராமிய கலைகளே தகவல் பரப்பும் ஊடகமாகவும் பழக்க வழக்க பண்பாட்டு பெட்டகமாகவும் திகழ்ந்துள்ளன. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் அசுர வளர்ச்சியான தகவல் தொடர்பிற்கும் பொழுதுபோக்கிற்கும் பல்வேறு ஊடகங்கள் உருவாகி வருகின்றன. இம்மாறுதல் இயற்கையானதே. நமது இந்திய கிராமங்கள் அனைத்தும் 300 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றினை கொண்டுள்ளன. இவை தனக்கே உரித்தான தனித்தன்மைகளையும் சிறப்புகளையும் கொண்டவை. வாழ்ந்து பெற்ற அனுபவங்களின் கலவையாக சில கலைகள் கிராமங்கள் நமக்கு அளித்துள்ளன. அவை பொழுதுபோக்கிற்கு மட்டுமன்றி உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் வளம் சேர்ப்பனவாகவும் ஒருங்கிணைந்த சமூக முன்னேற்றத்துக்கு உரம் சேர்ப்பதாகவும் அமைத்திருப்பதனை அறிய முடிகிறது. பொதுவாக தமிழக நாட்டுப்புற கலைகளானது ஒயிலாட்டம், ஆளியாட்டம், கோலாட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டம், கும்மி, வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, பாவைக்கூத்து, கணியன் ஆட்டம், வர்மம், சிலம்பாட்டம், களரி, தேவராட்டம், சக்கை ஆட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், மயிலாட்டம், உரியடி விளையாட்டு, தப்பாட்டம், உக்கடிப்பாட்டு, லாவணி, கைச்சிலம்பாட்டம், குறவன் குரத்தியாட்டம், துடும்பாட்டம், புலியாட்டம், பொம்மை கலைகள், மண்பாண்டக்கலை, கோலக்கலை என பல்வேறு விதமாக அழைக்க பெற்றிருக்கிறார். நமது கலை கலாச்சாரத்தை எத்துணை விதமாக சொன்னாலும் நடனத்தின் மூலமாக சொல்லும் போதே தமிழுக்கான அழகு மேலும் அதிகரிக்கின்றது. இதில் குறவர் இன வள்ளி குற்றாலம் பக்கத்தில் உள்ள வேள்வி மலையில் நம்பி மகாராஜா நங்கை மேனிக்கு மகளாக பிறந்து வளர்ந்து பருவம் அடைந்து விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்து வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனம் ஆடுவதே வள்ளி கும்மியாட்டம் ஆகும். தொண்டை மண்டலம் என அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் மேல்பாடி அருகே உள்ள வள்ளிமலை என்னும் வள்ளிக்காட்டில் வேடுவர்களின் தலைவராக இருந்தவரே நம்பிராஜன். அவருக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்த காரணத்தினால் பெண் குழந்தை வரம் வேண்டி கடவுளை தொழுதார். சிலமுகி என்ற முனிவரின் மாயசக்தி காரணமாக அரபி என்ற அழகிய மானின் வயிற்றில் கருவாகி பிறந்தாள் வள்ளி. வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கு தோண்டும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த அழகிய குழந்தைக்கு வள்ளி என்று பெயர் வைத்தனர். வேடர்களின் வழக்கப்படி குழந்தைக்கு 12 வயது ஆகும்போது தினைப்புண காக்க வயலுக்கு காவல் அமர்த்துவது வழக்கம். அந்த வகையில் வள்ளி திணைக்கதிர் காக்க விலங்குகள் பறவைகளிடமிருந்து காக்க அமைக்கப்பட்ட பரணி மீது அமர்ந்து காவல் காத்தார். ஒரு நாள் எதேச்சையாக அப்பகுதிக்கு வந்த நாரதர் வள்ளியின் அழகினை கண்டு வியந்து தணிகை மழையில் வீற்றிருந்த முருகனிடம் வள்ளியை குறித்து விவரித்தார். வேடர் குலத்தவர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்ததையும் வள்ளிக்கு முருகன் மீது இருந்த பக்தியை குறித்தும் நாரதர் கூறினார். நாரதர் சொன்னதை கேட்டதும் முருகப்பெருமான் வேடர் போல சென்று வள்ளியை நேரில் கண்டார். வள்ளியின் அழகில் மயங்கியதோடு காதலிக்க தொடங்கினார். அதன் பின்னர் தன் அண்ணன் விநாயக பெருமானின் உதவியுடன் தன்னுடைய திருவிளையாடலை நடத்தி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார். இக்கதையே வள்ளி கும்மியின் பிறப்பிடமாக அமைந்துள்ளது. ஹாய், செக் செக் ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள்
சரி, நாங்கள் வந்து பிஎஸ்ஜி சமுதாய வானொலியிலேருந்து வந்திருக்கோம், ரேடியோ. ஸோ என் பேர் வந்து ஃப்ராங்க்லின். போன வாரமே வந்து ஒரு நாள் வந்துட்டு போனோம். ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ப்ராக்டிஸ் நடக்கிறப்ப வந்து பார்த்துட்டு போகிறப்போ வி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆக்சுவலி அந்த ஆசான்ட்டையும் வந்து துணை ஆசான்ட்டையும் பேசுகிறக்கான நிறைய சந்தர்ப்பம் சாத்தியக்கூறுகளும் கிடச்சிது. ஸோ அப்பையும் சரி, இப்போ இவ்வளோ மழை பெய்கிறப்பையும் ஆசான் அவர்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிற வரைக்குமே வந்து எல்லாருமே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவங்களோட டான்ஸ் ஸ்டெப்பில் வந்து எந்த ஒரு நளினமும் குறையாமல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு என் கூட அந்த நரேஷ்ட நான் சொன்ன ஒரு டே நரேஷ் பரவாயில்ல, இவங்க பெரிய ஆளுங்களாக இருப்பாங்க போல் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லோரும் வந்து மாலை வணக்கம் மாலை வணக்கம்னா திடீர்னு மாலை வணக்கமே வந்துருச்சு. ஸோ சீக்கிரம் இந்த மழை முடிஞ்சு திருப்பியும் ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ வந்து வானமே வந்து இவங்களை பார்த்து இவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மழையை வந்து கொடுத்து அனுப்பிச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த மழை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த நம்ம அரங்கேற்றத்தை 87th அரங்கேற்றத்தை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு நம்ம நமக்கு முன்னாடி பேசின நர்மதார் அவர்கள் வந்து நிறையா தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்த ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க நரேஷ்? அதாவது இப்போ 87 வந்துருச்சு, சீக்கிரம் 100 வரணும், அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா இல்லை என்ன சொல்கிறீங்க? 87 வரதுமே வந்து நம்ம கொங்கு மண்டலத்தை சார்ந்த ஊர்களில் தான் வந்து 87 கிராமங்களுமே வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அப்போ பார்த்தோன்னா நானும் நீங்களுமே வந்து ஒரு 21st century கிட்டு தான், சொல்லப்போனால் 2K கிட்டு தான். ஸோ நம்மளில் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து இதை நம்ம அப்பா அம்மா சொல்லலாம், இதை போய் பண்ணுடா நம்ம ஊருக்காரங்க எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் அதில் நம்ம எத்தனை பேர் வந்து அதை பண்ணிட போகிறோம், போமா எனக்கு கேம் விளாடணும், போமா நான் பப்ஜி விளாடணும் அப்படின்னு தான் சொல்லிட போகிறோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய குட்டி குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இவ்வளோ பெரிய ஈடுபாடோடு இதில் ஆடினதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஃப்ராங்க்லின் நீ சொன்ன மாதிரி. ஆனால் நான் எதிர்பார்க்கல, நான் யூஸ்வலாக ஒரு 18 இல்லை 20 இருக்கவங்க வருவாங்க அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ சின்ன குழந்தைங்களும் வந்து இந்த மலையில் கூட பார்க்காம கண்டினியூஸாக ஆடினது எனக்கு வந்து செம ஷாக்கு தான். அதே நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள் கூட நான் பார்த்தேன், ஒரு நம்மளை விட ஒரு 2 தலைமுறைகள் முன்னாடி இருக்கிறவர் கூட ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஆர்வமாக ஊக்கப்பூர்வமாக வந்து இவங்களுக்கு ஈடு கொடுக்குறமையா இவங்களுக்கு போட்டியாக இருக்க மாதிரி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார். ஸோ இது வந்து இந்த கலைக்கு மேலே இருக்கிற அவங்களுக்கு ஒரு தாகம், அந்த தாகத்தினால உருவான ஒரு தேடல், அந்த தேடல்னால உருவான ஒரு கலை தென்றல், தென்றல்னு சொல்லும் ஒரு புயல், இந்த வள்ளி கும்மி வந்து மங்கை வள்ளி கும்மி அவர்கள் வந்து நடத்தின இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே என்னை வந்து ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் மலையின் கூட கருதாம இந்த இடத்துல மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா இத்தனை நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் விட முக்கியமானது முருகர் மேல இருக்க பக்தி. கண்டிப்பா அதான் மெயின் ரீசன், இவ்வளவு ஒரு பக்தி இல்லைன்னா இந்த மலையிலெல்லாம் வந்து நிக்காமலாம் ஆட முடியாது. கண்டினியூஸா ஆடிட்டு ஒரு சில ஸ்டெப்பு மறந்தா கூட கண்டுக்காம திருப்பி கரெக்டா ஆடி சூப்பரா பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நமக்கு முன்னாடி பேசினவங்க கண்டிப்பாக சொன்னாங்க, ஆனால் இந்த கும்மி அப்படிங்கிறப்ப வந்து எல்லாருக்குமே இந்த பொங்கப்பானையை சுற்றி கும்மியாடி பெண்ணை கும்மியாடி அப்படிங்கிற கும்மியாட்ட பார்த்துருப்போம். ஆனால் வள்ளி கும்மி இருந்திருக்கும். ஆமாம் கண்டிப்பாக தமிழ் புக்கில் இருந்திருக்கும், நம்ம வீட்டு பக்கத்தில் பொங்கப்பானை வைக்கிறப்ப பண்ணியிருப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்கெல்லாம் நானும் பண்ணுறங்கிற பேர் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி வள்ளி கும்மி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகமோ ஒரு என்ன சொல்கிறது